என்னோட நேம் ரவிசங்கர். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் ட்ரையர்ஸ். ஏர் ட்ரையர் இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஏர் ட்ரையர்ஸ் வந்து நார்மலாக வந்து கம்ப்ரஸ்டு ஏர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கம்ப்ரஸர் ஏர் கம்ப்ரஸர்ஸ் கிட்ட அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். மெயினாக வந்து ஏர் ட்ரீட்மெண்ட் சொல்ல போனால் இந்த ஏர் ட்ரையர்ஸ் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் சரிங்களா. அதுக்கு முன்னாடி நல்ல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, டாபிக்கில் வரலாம். ஏர் ட்ரையர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஏர் ட்ரையர் என்ன ஒர்க் பண்ணுது. நார்மலாக ஏர் ட்ரையர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ரெஃப்ரிஜரன்ட் டைப், ஒன்று வந்து டெசிகன் டைப்னு சொல்லி ரெண்டு டைப்ஸ் இருக்குது. இந்த ரெஃப்ரிஜரன்ட் டைப் அண்ட் டெசிகன் டைப் ரெண்டு ஒரே மாதிரி வேலை தான் பண்ணுது. பட் ரெஃப்ரிஜரன்ட் டைப்பில் வந்து ரெஃப்ரிஜரேட்டர் மாதிரி ஒரு கான்செப்ட், ரெஃப்ரிஜரன்ட் சைக்கிள் யூஸ் பண்ணி வாட்டர் மாய்ச்சர் வந்து எடுக்கிறாங்க. டெசிகன் டைப்பில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மீடியம் சிலிக்கா யூஸ் பண்ணி, இல்லைனா அலுமினா யூஸ் பண்ணி, சிலிக்கா தான் மெயின் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, சிலிக்கா யூஸ் பண்ணி வாட்டரை வந்து மாய்ச்சரை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது இந்த ஏர் ட்ரையர்ஸ் வந்து எதுக்காக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே ஏர் ட்ரீட்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏர் ட்ரீட்மெண்ட்னா ஏரை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே நம்ம ப்ரொடக்ஷனுக்கு அனுப்பணும். ஏன்னா சிலிண்டர்ஸ்குள்ளே வந்து ஏர் மாய்ச்சரோடு உள்ளே போயிடுச்சுன்னா எப்போவுமே ஏரில் வந்து கண்டிப்பாக மாய்ச்சர் இருக்கும். அந்த மாய்ச்சர் வந்து ஏன்னா நம்ம எவாப்ரேஷன் சொல்கிறோம், பூமியில் இருக்கிற வெப்பம் அதனால் தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகி ஏரில் எப்போவுமே வந்து ஏர் மாலிகள் இருந்துகிட்டே தான் இருப்போம், அதான் ஹியூமிடிட்டின்னு கூட சொல்லுவோம். அந்த ஏர் மாலிகள்ஸ் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, போய் இப்போது சிலிண்டர்ஸில் தான் ஏர்லாம் போகும், நிறைய சிலிண்டர்ஸில் போய் சிலிண்டர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அந்த சிலிண்டர்ஸ்குள்ளே இருக்கிற ராடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் பண்ணியிருப்பாங்க. கரோஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஏர் சிலிண்டர்ஸ் வந்து ஸ்டக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஏர் எடுத்து போய் ப்ராடக்டில் வந்து டைரெக்டாக வந்து ப்ளோ பண்ணுவாங்க, ப்ராடக்ட் மேலே ப்ளோ பண்ணுவாங்க. அதுமாதிரி ப்ளோ பண்ணும்போது சப்போஸ் ஏரில் மாய்ச்சர் இருந்தால் அந்த மாய்ச்சர் போய் ஏர் மாய்ச்சர் போய் ப்ராடக்டை கண்டாமினேஷன் பண்ணுறோம். அதனால் வந்து நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஏரை வந்து ஜீரோ இருக்கவே கூடாது, ட்ரை ஏரை தான் அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த ஏர் ட்ரைஸில் ஃபஸ்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜரன்ட் டைப். இந்த ரெஃப்ரிஜரன்ட் டைப்பில் வந்து பேசிக் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் ஒன்று இருக்கும், கம்ப்ரஸர் கண்டென்சர் எவாப்ரேட்டர் இந்த மாதிரி கண்டிச்சு இருக்கும். இதில் என்ன பண்ணுவாங்க, என்ன என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ரெஃப்ரிஜரன்ட் டைப்பில் என்ன நடக்கும்னா ஏரை வந்து கூல் பண்ணும், ஏரை வந்து இந்த ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளை வந்து கூல் பண்ணும் சரிங்களா. ஏரை வந்து ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளை வந்து கூல் பண்ணும், கூல் பண்ணும் கூல் பண்ண ஏரோட டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் வந்து எப்போ வந்து ரீச் ஆகுதோ, டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் ரீச் ஆகுதோ, அந்த டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் ரீச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏரில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் வந்து கண்டென்சேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இந்த டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெட் பல்ப் டெம்பரேச்சரும் சப்போஸ் வெட் பல்ப் டெம்பரேச்சர் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் வந்து ஈக்குவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக 100% ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து டியூ பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகும். இப்போ எர்லி மார்னிங்லாம் பார்த்தீங்கன்னா பனி மாதிரி இருக்கும், அந்த பனியெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட் மேலே சீட் கவர்ஸில் இல்லை இலை மேலாம் பார்த்தீங்கன்னா மழை துளி துளி துளியாக வந்து வாட்டர் வச்சுருக்கும் பார்த்தீங்களா, வாட்டர் வந்து டாக்ஸ் வச்சுருக்கும். அதே மாதிரி தான் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம், அந்த டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் வந்து ஏர் எப்போ ரீச் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஏரில் இருக்கிற மாய்ச்சர் வந்து வேப்பர் கண்டிஷனில் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக கண்டிசை மறுபடியும் தண்ணியாக மாறி சொட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தண்ணியாக சொட்ட ஆரம்பிச்சிச்சினாலே அந்த வாட்டர் ஏரில் இருக்கிற மாய்ச்சர் வந்து கம்மியாகிற மாதிரி தான். இந்த கண்டிஷனை கொண்டு வர வைக்கிறதுக்காக தான் நம்ம ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளை வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளை ஏரை கூல் பண்ணி கூல் பண்ணி கூல் பண்ணி கூல் பண்ணி கூல் பண்ண கூல் பண்ணி இப்போ ஏன் வந்து ஏர் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரில் இருக்கிற ஹீட்னால இந்த பூமியில் இருக்கிற வெப்பத்தினால அந்த ஹீட் எனர்ஜினால வாட்டர் வந்து வேப்பராகி சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து வேப்பராகி ஏரில் இருக்கும். இப்போ நான் அந்த ஹீட்டை குறைக்கிறேன், கூல் பண்ணுறேன், கூல் பண்ணி கூல் பண்ண என்ன ஆகும்னா அந்த வாட்டர் ஃபுல்லாகவே வந்து ட்ராப்லெட்ஸ் மாதிரி வெளியே மறுபடியும் கண்டென்சேட் ஆகி வெளியே வந்துடும். இந்த மாதிரி ஏரை ஃபுல் ஏரில் இருக்கிற வாட்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறோம்னா அந்த ஏர் வந்து ட்ரை ஏராக மாறிடும். இந்த ட்ரை ஏரை தான் வந்து ப்ரொடக்ஷனுக்கு அனுப்பி சிலிண்டர்ஸ்க்கு மூமெண்ட்டுக்கு அதே மாதிரி ப்ராடக்ட் மேலே வந்து ப்ளோ பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஏர் ஏருக்கெல்லாம் வந்து ட்ரை ஏரை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது மாய்ச்சர் இருந்தாலே கண்டிப்பாக மிஷினை அட்ராக்ட் பண்ணிடும், அங்கே போய் என்ன ஆகுதுன்னா கண்டென்சேட் ஆகி உள்ளே வந்து வாட்டர் வந்து ஹோல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லா சிலிண்டர்ஸ்லாம் இருக்குது, டபுள் ஆக்டிங் சிலிண்டர், சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர்ஸ், நிறைய சிலிண்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சிலிண்டர்ஸில் வந்து போய் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ட்ரையர் கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரெண்டாவது, இப்போ ஒன்று ரெஃப்ரிஜரேட்டர் பார்த்துக்கோம், ரெஃப்ரிஜரேட்டர் வந்து என்ன பண்ணுறோம் ஏரை வந்து கூல் பண்ணி கூல் பண்ணி அதுக்கு மாஸ்டர் இருக்கும். பட் ரெண்டாவது வந்து டெசிகன் டைப், இந்த டெசிகன் டைப் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு மீடியம் யூஸ் பண்ணியிருப்போம், அந்த மீடியம் தான் வந்து சிலிக்கா, இந்த மாதிரி சிலிக்கா ஜெல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சிலிக்காவை யூஸ் பண்ணி நார்மலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சிலிக்கா ஜெல் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், சிலிக்கா கிறிஸ்டல்ஸ் கிரானுல்ஸ் மாதிரி நிறைய வருது. இது நம்ம ஷூஸில்
ஏதாவது வாங்குகிறோம், மெட்டீரியல் ஏதாவது வாங்குகிறோம், ஷூஸ் பேக் எதாவது வாங்கினா உள்ளே ஒரு சின்ன பேக்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. மெயினாக அதிகமாக ஷூ இந்த லெதர் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே இருக்கும், இல்லைனா பிளாஸ்டிக் பாக்ஸஸ் ஏதாவது வாங்கும்போது உள்ளே இருக்கும். அந்த சின்ன பேக்கெட்டில் வந்து பொடி மாதிரி போட்டு கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டப்பாவில் சப்போஸ் ஈரத்தன்மை அங்கே இருந்துன்னா அங்கே ஃபங்கஸ் வரும். ஈரத்தன்மை இருந்தாலே அந்த ஏரியாவில் வந்து ஃபங்கஸ் வந்து அந்த ப்ராடக்டை வந்து எடுப்பு. அதனால் வந்து அந்த ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்காக தான் உள்ளே ஒரு பேக்கெட் போட்டு வச்சுருவோம்னா அந்த மாய்ச்சர்லாம் என்ன வேணால் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணி அந்த சிலிக்கா ஜெல்லுக்கு இருக்கிற அப்சார்ப்ஷன் தன்மை வந்து போயிடும். போகிற வரைக்கும் வந்து அதில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கிட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம். பட் இந்த ஏர் ட்ரையர்ஸில் அந்த சிலிக்கா ஜெல்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, இல்லைனா அலுமினியம்னு சொல்லி சில மீடியம் இருக்குது, என்ன பண்ணுவாங்கன்னா ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மூலியமாக வந்து இந்த கம்ப்ரஸ் லேயர் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வரும். எப்போ உள்ளே போகுதோ, உள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகுனா அந்த சிலிக்கா ஜெல் வந்து ஃபுல்லாக இருக்கிற ஏரில் இருக்கிற மாய்ச்சர் வந்து அப்சர்வ் பண்ணி உள்ளே வந்து அதோட கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, இத்தனை நாள் ஆகிடுச்சு அப்படின்னப்போ அந்த கலரை பார்த்துட்டு ஓகே சேஞ்ச் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே வந்து இது மறுபடியும் வந்து ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அதை ரீப்ளேஸ் பண்ணி விட்ருவாங்க. பட் இதனால் என்னன்னா கொஞ்சம் லாசஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா சில டைம் நம்ம கவனிக்கலைன்னா மாய்ஸ்சர் ஏர் வந்து மறுபடியும் உள்ளே போக ஆரம்பிச்சுட்டே இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ரெகுலராக கவனிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வந்து ரெஃப்ரிஜரன் டைப், ஒன்று வந்து டெசிகன் டைப். ரெஃப்ரிஜரன் டைப்பில் ரெஃப்ரிஜரேஷன் யூஸ் பண்ணி வாட்டரை ட்ரெயின் பண்ணிக்கிறோம். இப்போ டெசிகன் டைப்பில் வந்து ஒரு மீடியம் சிலிக்கா மீடியம் யூஸ் பண்ணி அப்சார்ப் பண்ண சொல்லுவாங்க. அந்த அப்சார்ப்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வாட்டரை ட்ரெயின் பண்ண வச்சு ஃப்ரெஷ் ஏர் ட்ரை ஏர் வந்து உள்ளே நம்ம ப்ரொடக்ஷனுக்கோ இல்லை மிஷின்ஸ்க்கோ கொடுப்போம். சரிங்களா, ஏர் ட்ரையரோட கான்செப்ட்ஸ். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.